ஜாதகம் ஜோதிடம் பத்தி நிறைய புதுமையான விஷயங்கள் அதாவது பரிகாரத்துல வித்தியாசமான பரிகாரங்கள் நமக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டிட் விஜய் சார் அவங்க இன்னைக்கு அவர் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட பரிகாரங்கள் பத்தியும் அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் சந்திக்கிறோம் அந்த விஷயங்களுக்கெல்லாம் பரிகாரம் மூலியமா தீர்வு காண்பது எப்படி அப்படின்னு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் தடைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு எல்லாருடைய குடும்பத்திலயுமே அது இருக்கும் ரொம்ப இருக்கட்டும் இருக்கட்டும் பிரச்சனை பிரச்சனை உறவுகளுக்குள்ள இல்லாம இருக்கவே இருக்காதா சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் கண்டிப்பா இருக்கு உறவுகள் வந்து அதுக்கு கோயில ஒண்ணு இருக்கு உறவுகளுக்குள்ள பிரச்சனை வந்தா பரிகாரம் செய்ய சேர்றதுக்கும் பேசுறதுக்கும் பரிகாரங்கள் கோயில் இருக்கு அதுக்குன்னே கோயில் இருக்கு இப்ப எங்க கூட பேசாமே போயிட்டாரு எங்க கூட பேசணும் எங்க அண்ணி எங்க கூட பேசாமல் போயிட்டாங்க எங்க நாத்தனார் எங்க கூட பேசாமல் போயிட்டாங்க எங்க பெரியப்பா எங்க கூட பேசுறது இல்ல அவங்களோட திருப்பி நம்ம கூட வர்றதுக்கான கோயில்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான கோயில்கள் இருக்கு ஒரே ஒரு கோயில் தான் இருக்கு நம்ம செட்டி நாட்டு சீமையில கொப்புடைய நாயகி அம்மன் கொப்பு உடைய நாயகி அம்மன் அது அன்று போய் வழிபாடு செய்யணும் செவ்வாதான் ரத்தகாரகன்னு பேரு உறவுக்காரங்கிறது செவ்வா உறவுக்கான பாவகம் மூணு இந்த உறவு மாறிக்கிட்டே இருக்கும் மூணாம் இடம் தான் மாற்றம் உறவு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அண்ணன் பேசிட்டு இருந்தார் இப்ப பேசுறது இல்லை ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க சித்தப்பாங்க கூட இருந்தாரு இப்போ பேசாம இருந்தாரு இப்ப எங்க கூட பேசிட்டு இருக்காரு இந்த உறவுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த உறவுக்கான கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் அவர் போய் எங்க போய் நீச்சமாகிறாருன்னு கேட்டிங்கன்னா காலபுடுசனுக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாகிறாரு அங்க ரெண்டு கூட சுக்கரன் போய் உச்சமாகறாரு பணத்துக்கான குரு போய் பலமாகறாரு ஓ பணம் இருந்தாத்தான் உறவு பணம் இல்லைன்னா உறவு இல்லை சார் உண்மை நான் கோயம்புத்தூருக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல ஆச்சு இப்பதான் என்னுடைய ஒரு தொடர்புகள்ல சில உறவுகள் இருக்காங்க இத்தனை வருஷத்துல இருந்தனா நான் செத்தனா பிழைச்சனா ஒரு போன் பண்ணல யாருமே ஆனா உறவு கூட நான் ஓடுறேன் உறவுக்குலாம் நான் போறேன் என்ன செய்யணும் எது பண்ணணும் ஹெல்ப் பண்றேன் ஆனா உறவுகள்டு நான் இதுவரைக்கும் போய் ஆட்டோ போய் கை கட்டி காசு வாங்குறேன் இந்த மீடியால சத்தியமா சொல்றேன் என் உறவு கிட்ட போய் கேக்குறேன் நண்பர்கிட்ட வாங்கியிருக்கேன் அவன்தான் உறவு அவன்தான் உறவு எங்கயோ இருந்து யாரோ ஒருத்தர் என்னுடைய பையன் இன்னைக்கு சொல்றேன் பொது வெளியில இன்னைக்கு சொல்றேன் என் பையனை வந்து கல்லூரியில சேர்க்கணும் நல்லா படித்து மார்க் வாங்கிட்டான் மெடிக்கலுக்கு போகிறதுக்கு தகுதி இருக்கு ஆக்சுவலாக அவன் வந்து பாஸ் நீட்டு பாஸ் கவர்மெண்ட் காலேஜுக்கு எலிஜிபிலிட்டிக்கு அது மார்க் இல்லை ப்ரைவேட் கல்லூரியில் சேர்க்கணும் நான் அப்போ தான் எல்லா செக்கு கேஸுகளையும் சந்திக்கிறேன் என்கிட்ட பணம் இல்லை எங்கேயோ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவர் கலிஃபோர்னியாவில் இருக்கார் கலிஃபோர்னியாவில் இதையே சென்னையை சேர்ந்தவர் களிப்போர்லையால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு ஜாதகம் பாக்குறான் அன்னைக்கு என் பையனை படிக்க வச்சார் அவர் என் பேரை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்லலை அவர் பிராமின் எனக்கும் அவருக்கு என்ன தாயி சம்பந்தம் இருக்கு அப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் பணம் அண்ணா போங்கண்ணா இருந்தாங்கண்ணே போய் தம்பிக்குண்டே காலேஜ் பீஸ் கேட்டுங்கண்ணே இதே சென்னையில வச்சு கொடுக்குறாரு என்னுடைய உயிர் நண்பர் அந்த பணம் வட்டிக்கு போயிடுச்சு அப்ப என்னுடைய நருங்கிய நண்பர் அடிக்கடி சொல்லியிருப்பார் ராமச்சந்திரன் அது கூட பிறக்காத பிறப்பு அவர் கூப்பிட்டே போன எடுக்க முடியலமா அவரே வருத்தப்படுறாரு அப்ப அவர் கூப்பிட்டு என்ன சொல்றாரு சார் எப்படியாவது என் பையனுக்கு காலேஜ் உனக்கு மெடிக்கல் கிடைக்கல படிக்க வைக்க அந்த காசு இல்லை என் பையனை எப்படியாவது பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் நான் ஒரு கல்லூரியில் சீட் வாங்கி கொடுங்க சார் எந்த விதமான நன்கொடையும் இல்லாமல் எந்த விதமான காசும் இல்லாமல் அவருடைய நெருங்கிய நண்பர் அங்கராஜ் சார்னு சொல்லி அவர் ஒரு லாயர் அவர் போய் என்ஜிபி காலேஜ் கோயம்புத்தூரில் பெருமை மிகு கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜ் அவங்களுடைய மருத்துவ ம ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய நல்லா பழனிசாமி ஐயா கல்லூரி அந்த கல்லூரியில் என் பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு ஒரு நன்கொடை இல்லாமல் ஃபீஸ் கட்டுவீங்களா ஐயா கட்டுறங்க ஐயா கட்டுங்கன்னு சொல்லி அந்த ஃபீஸ் கட்ட காசு இல்லை என் உற்றார் உறவினர் யார்கிட்டையும் நான் பணம் கேட்கல யார்ட்ட கேக்குறதுன்னு தெரியல அப்ப காலையில அவர் என்ன கூப்பிடுறாரு வாட்ஸ்அப் கால்ல பேசுறாரு ஐயா என்னங்க ஐயா சோகமா இருக்கீங்க அப்படின்னு அவரு என்ன பேச்ச வச்சு அவர் கேக்குறாரு என் மேல அவ்வளவு ஒரு மரியாதை அப்ப என் பையனுக்கு காலேஜ் பேச கட்டா காசு இல்லையா நான் இருக்கேன் ஐயா நான் கட்டுறேன் ஐயா மூணு வருஷம் கட்டினாரு தாயி மூணு வருஷம் யார் செய்வா சொல்லுங்க நண்பனை விட நான் பிராமின் அவர் பிராமின் அவங்களே ஒரு சாதாரணமான குடும்பம் பெரிய குடும்பமெல்லாம் அல்ல இப்ப அவர் வந்து பாஸ்டன்ல இருக்காரு கலிபோர்னியாவில் பாஸ்டன் போயிட்டாரு அப்ப அவர் எனக்கு உதவி செய்யறாரு என் பையனுக்கு மூன்று வருஷம் தொடர்ந்து கல்லூரி கட்டணம் கட்டியிருக்காரு படிக்கிறதுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சாதாரண தொகை அல்ல இன்னைக்கு நான் திருப்பி கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கு என் தம்பிக்கு நான் கொடுத்தேன் ஐயா வயசா அவருக்குன்னு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் நாற்பத்தி நாற்பத்தெட்டு வயசு இருக்கும் என்னோட ஒரு மூணு வயசு கம்மி இருக்கும் ஏன்னா அவர் தம்பிங்கிறாரு பொங்கஐய்யா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையா விடுங்க ஐயா நான் எனக்குல ஒரு பெரிய பணமே கிடையாதுங்க ஐயா தான் உறவு இந்த வருடம் தான் நான் வந்து முழு முழு பணமும் நான் நெட்டினேன் போன வருடம் தான் நான் வந்து போன வருடம் நான் நிறைய அந்த கருத்தரங்குகள் மாநாடுகள் எல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தேன் நம்ம ஆதனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்பயே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அந்த யூடியூப் கொஞ்சம் ரீச் ரீச் ஆனதுனால அந்த வந்த தொகைய என்னுடைய மகனுடைய கல்லூரிக்கு நான் பணமா கட்டினேன் என்னமா உறவு உறவு இருந்தா தான் உறவு இல்லைன்னா உறவு இல்லை நம்ம தான் ஓடுறோம் நான் தான் ஓடுறேன் ஏன்னா எனக்கு லக்கண சனி பொதுவா லக்கண சனி லக்கண புதன் உறவுக்காக இயங்கும் அதே லக்கண சனிய உறவை வெறுத்து போகும் இங்க லக்கண சனி போற கணக்கு மூணுல சனி இருக்கும் மூணுல கேது இருக்கும் உறவுகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவ்வளவு கஷ்டம் அந்த சூழ்நிலையில் என் மேலே வழக்கு போட்ட நண்பர் கூட அண்ணே முதல்ல பையனுக்கு காலேஜ் பீஸ் கட்டுங்கண்ணே என் பையனை கூட்டு போய் சொல்கிறேன் அண்ணா நம்ம ரெண்டு பேரும் பழகி இருக்கோம் எனக்கு நோட்டீஸ் விட்டுருக்கீங்க டிமாண்ட் பண்ணுறீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் பணம் கொடுக்க சொல்கிறீங்க ரெண்டு மாதம் கழிச்சு நான் தர்றேன் இந்த பணத்தை முதல்ல என் பையன் காலேஜ் படிக்கணும் நீங்கள் போங்கண்ணே ஒரு கடங்காரரு என் மேலே நோட்டீஸ் விட்டவர் அண்ணே என் வீட்டில் நான் பேசிக்கிறேனே

உறவை நம்பாதீர்கள் உங்களுடைய சுய முயற்சியில் நில்லுங்கள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் இன்னொரு வழி நமக்கு கொடுக்கும் ஒரு கதவை அடைத்தால் இறைவன் ஒரு கதவை திறப்பார் இன்னைக்கு வரைக்கும் என் பையண்ட சொல்லியிருக்கேன் தம்பி அந்த அங்கிளுக்கு நீ நன்றி கடனாக இருக்கணும் டாடி நான் என்னைக்கு அந்த அங்கிளை மறக்க மாட்டேன் அவர் தான் என் குலதெய்வம் பையனை படிக்க வைச்சார் இல்லையா இன்னைக்கு தகுதி இருக்கு கொடுக்கலாம் நான் எவ்வளவோ கேச்சிட்டேன் தயவு செஞ்சு கொடுங்க வேண்டே வேண்டாம் என் தம்பிக்கு செஞ்சிருக்கேன் போங்க எங்க அண்ணன் பையனுக்கு செஞ்சிருக்கிறேன் போங்க அது என்னால் இன்னும் என்னால் ஜீரணிக்கவே முடியல நான் பிறந்தது எங்கேயோ நெல்லை மாவட்டம் அவர் பிறந்தது சென்னை ஒரு சம்மந்தமும் கிடையாது என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த பாவத்துக்கு இப்படிலாம் இருக்காங்க இன்னமும் மழை பெய்திருக்கலாம் காரணம் இப்படிலாம் இருக்கு ஐயா இன்னும் எத்தனை பேருக்கு பீஸ் கட்டணும்னு கேட்கறாங்களா இருக்கு அதே சிங்கப்பூர்ல வெங்கடேசன்ன போன வருஷம் அவர் நான் பாதி ஷேர் பண்றன ஒரு சிங்கப்பூர் கவர்மெண்ட் மருந்து ஆராய்ச்சி கண்டு அவரு பிராமின் மதுரையை சார்ந்தவர் சம கோவிட்ல அட்மிட் ஆகும்போது அவர் அவர்தான் பணம் கொடுத்தாரு அன்னைக்கு யார்ட்டையும் பணம் கிடையாது முதல் அலையில அன்னைக்கும் அதே அமெரிக்கால இருந்து அவர் பணம் அனுப்புறாரு இவர் பணம் அனுப்புறாரு ஸ்ரீலங்கால இருந்து பணம் அனுப்புறாங்க நம்ம இறந்துருவோம்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு கையில இருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் பணம் நான் போய் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனால் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கோயம்புத்தூர் ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆனது திருச்செங்கோட்டில் அப்போ அண்ணா நீங்கள் வாங்கினேன் பார்த்துக்கலாங்கிறாரு அவர் ஒரு ஜோதிடர் வாங்கினேன்னு இன்னொருத்தர் வந்து என் குருநாதர் காப்பாற்றி விடுங்க அப்புடின்னு வந்து மன்றாடர் ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணுறாரு போல சீட்டு கொடுங்க பெட் இல்லை கொடுங்கன்னு சொல்கிறாங்க அவர் அப்புறம் அப்போ அவர் அங்கேருந்து நான் யோசிக்கிறேன் விடிய விடிய யோசிக்கிறேன் யார்கிட்ட கேட்குறதுன்னு மெசேஜாக போடுறேன் நான் கோயம்புத்தூர் வந்து கரெக்டாக பெருந்துறை அந்த பெருமாநல்லூர் டோல் தாண்டதுக்குள்ளக்க மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வந்துருச்சு ஏன்னா நான் போய் இறந்துட்டேன்னா இவங்களை யார் பாக்குறது ஃபேமிலி எல்லாம் ஏன்னா கோயம்புத்தூர் நம்ம மேப்பில தான் பார்த்துருக்கோம் பழைய நண்பர்கள் ஒரு நம்ம யாரையும் எல்லாருக்கிட்டையும் பணம் இல்லை அப்ப எல்லாம் லாக்டவுனு எல்லாமே வெளிநாட்டுல இருந்து எனக்கு பணம் வந்துருச்சு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு சார் இந்த விஷயம் உண்மையை தானே பேசுறோம் இல்லை என்ன இருக்கு நான் என்ன பணம் பிரிண்ட் அடிக்கிறேன் அந்த நிலைமையிலையும் அந்த யாரு உதவி செஞ்சாங்கன்னா எந்த உறவுகிட்டையும் நான் போகலை என் ஓய் உறவு என்னுடைய உறவுகள்லாம் இருக்காங்க யார்ட்டையும் போகல அப்ப உறவுகளுடைய மேலானது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நட்பு நண்பன் தான் வந்து கஷ்டத்துல பங்கெடுப்பான் உறவு காசு இருந்தாதான் உறவு இறைவன் இருக்கான் வரும்போது ஒன்னும் கொண்டு வரல ஏன்னா லக்னசனி இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்த பிச்சை தாதன்ல இருந்து எல்லாமே புரியுதம்மா சோ இது இறைவன் கொடுத்த கிப்டு தான் அதனால உறவுகளை பொறுத்த வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் அப்படி உறவுகளோட அவங்க சேரணும் உறவுகளோட அவங்க பழகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா காரைக்குடி நகரத்துல இருக்கக்கூடிய செட்டிநாட்டு சீமையில் இருக்கக்கூடிய அந்த கொப்புடைய நாயகி நாயகி அம்மனை செவ்வாய் என்று வழிபாடு செய்ய அந்த உறவுகளுக்கான பிரிவுக்கான தோஷத்தை நீக்கக்கூடியவள் அவள் அதனால உறவு கிளைன்னு சொல்றோமா இல்லையா அத கொப்பு உடைய நாயகின்னு பேரு செவ்வாய் என்று வழிபாடு செய்ய பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வார்கள் பிறந்த உறவுகள் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு எளிமையான பரிகாரமா ரொம்ப இனிமையா சொன்னீங்க சார் ஜோதிடம் பத்தியும் சரி சின்ன சின்ன பரிகாரங்கள்ல எது வேணா சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க இன்னைக்கு எனக்கு சொல்லியிருந்தீங்க சார் இந்த விஷயம் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து எங்க சேனலுக்கு நீங்க வரணும் இந்த மாதிரி புது புது விஷயங்கள் புது புது பரிகாரங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதன் ஆன்மீகம் நேர்கள் சார்பாக கேட்டுக்கிறேன் சார் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்